திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவும் அவசியமாகவும் ரொம்ப பிடிச்ச விஷயமாகவும் ரொம்ப அழகான விஷயமாகவும் காணப்படுதுங்க. ஒரு சில பேருக்கு திருமணம் அப்படின்றது வந்து கல்யாணம் வரைக்கும் ஆரம்பித்து கடைசியில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போயிடுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வரன் அப்படின்ற ஒன்று அமையவே அமையாதுங்க. இப்படி இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, திருமணத்தை பற்றியும் அந்த திருமணத்துக்கு அப்புறம் என்ன ஆனதுன்றதை பற்றியும் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திருமணம் அப்படின்னு சொன்னாலே ஆயுர்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருமணத்தப்போ நம்ம வீடை சுற்றி நிறைய உறவினர்கள் இருப்பாங்க. அப்படி இந்த காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு மாதிரியே இருக்காதுங்க, ஒரு ஊர் மாதிரியே தோற்றம் அளிக்கும். இன்னும் சொல்லணும்னா, அந்த காலத்தில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அது என்னென்னா, ஆயிரம் பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் ஒரே ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காருங்க. அதனால் அவருக்கு ஒரு பிரச்சனையே வந்திருக்குங்க. அந்த பிரச்சனை பற்றியும் அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்ற பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம இப்போ முழுசாக பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் ஒரு கிராமத்தில் ஒரு நபர் பொய் சொல்லி தன்னுடைய பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுருக்காருங்க. அதுக்கப்புறம் இந்த பொய்யானது திருமணம் முடிஞ்ச உடனே தெரிய வந்திருக்குங்க. அது என்னன்னா, இந்தியாவில் மேற்கு வங்காளத்தில் பிர்பூம் கிராமத்தில் ஒரு குடும்பம் ஒன்று வசித்து வராங்க. இந்த குடும்பத்தில் ஒரு பெண்மணி வாழ்ந்து வராங்க. அந்த பெண்மணிக்கு திருமண வயதாக ஆகிறதுனால அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் இவங்களுக்கு திருமணம் செய்வதாக முடிவு செஞ்சுருக்காங்க. அப்படி முடிவு செஞ்சு இந்த பெண்ணுக்கு திருமணமானது நேற்று நடைபெற்று முடிஞ்சிச்சுங்க. அப்போது அந்த திருமணத்தில் தாலி கட்டு முடிஞ்சு கொஞ்சம் நேரத்திலேயே அந்த பெண்மணி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த பெண்மணிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தை தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மணமகன் வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மருத்துவருக்கு கால் பண்ணி வர வச்சுருக்காங்க. மருத்துவர் வந்தவுடனே மணமகன் வீட்டார், இப்போ தான் திருமணம் முடிஞ்சுது, ஆனால் உடனே பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, எழுப்பி பார்த்தா எந்திரிக்கலை, நீங்கள் என்னென்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம். மருத்துவர் செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிய வந்திருக்குங்க. அந்த விஷயம் என்னன்னா, அந்த மணப்பெண் 5 மாதம் கர்ப்பிணியாக இருந்திருக்காங்களாம். அதன் காரணமாக தான் அவங்க மயங்கி கீழே விழுந்திருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டவுடனே மணமகன் வீட்டாருக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாகவும் பெரு இடியாகவும் இருந்திருக்குங்க. மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டாரிடம் கோபத்துடன் கேட்டிருக்காங்க, எங்கள் எங்களை ஏமாற்றியே கல்யாணம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டாரிடம் இதை பற்றி கேட்கும்போது அவங்க ஆரம்பத்தில் சமாளிக்கிற விதமாக தான் பேச ஆரம்பித்தாங்களாம். இதனால் பொறுமையை இழந்த மணமகன் வீட்டார் காவலர்களுக்கு கால் பண்ணி வர வச்சு மணமகள் வீட்டார் மீது புகார் கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்து விசாரணை செஞ்சபோது தான் தெரிய வந்திருக்கு என்னன்னா, நண்பர் ஒருவரோட பழக்கத்தை இருந்ததுனால இந்த பெண் கர்ப்பமாக இருக்காங்களாம். இந்த மணமகள் வீட்டார் செய்த காரியத்தால் காவலர்கள் விசாரணை நடத்தி வர்றாங்க. இந்த நிலையில் இந்த சம்பவமானது அந்த பகுதிகளில் உள்ள கிராமங்களிலும் சமூக வலைதளங்களிலும் ரொம்பவும் பரவலாக பேசப்பட்டு வந்துச்சுங்க. அந்த காலத்தில் இதே ஒரு காரணத்துக்காக 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க காலத்தில் எல்லாருமே கல்யாணம் பண்ணுறதுக்கு பொய்யை தாங்க சொல்லிட்டு வராங்க. அது இந்த மாதிரி நிறைய பொய்கள் அப்படி சொல்லி சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பொய் சொல்லி திருமணம் செய்கிறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துடுறாங்க. ஆனால் தெரிய வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு பொய் சொல்லி திருமணம் செய்து மாட்டிக்கொண்ட சம்பவம் உங்கள் பகுதியில் நடந்துருந்துச்சுன்னா இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்குறோம்னா எங்கள் சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.